என்எஸ்டியுடைய வாழ்க்கையில ஒரு 5 விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். 1, கூட்டத்திற்கு தவறாமல் குறித்த நேரத்தில் வர வேண்டும் என்பது அவர் கவனமாக இருப்பார். 2, ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒற்றுக்கொண்டால் அந்த நிகழ்ச்சிக்கு தவறாமல் போக வேண்டும். ஏனென்றால் அந்த தோழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க, நீங்க போகணும்னு. அடுத்தது பத்திரிகை. அவர் பத்திரிகையில பாத்தீங்கன்னா எங்கள் பகுதியில் பத்திரிகை போட்ட தோழர் வி சீனிவாசன் அவர்களை எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு உட்கார வச்சு குடும்பத்துல எப்படி இருக்கிறாங்க என்ன பேசுவது. அதே மாதிரி சென்னை எப்படி இருக்கணும்னா சிங்கார வேலை கண்ட கனவு போல சென்னையையும் சிங்கார செம்மயமாக்குவோம் என்று சொல்லுவார். அவருடைய சில நினைவுகளை சொல்கிறேன். டெல்லியில சிசி கூட்டத்துக்கு போகணும், போறதா வேணாமான்னு ஒரு அவர் என்ன சொன்னார், நஷ்டம் என்று லேசிக்கையில ஒரு ஒரு கூட்டத்துக்கும் தவறாமல் போக வேண்டும். இதெல்லாம் நான் அவர்கிட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள். கடைசியாக ஒரு தோழர் வீட்டுக்கு வந்தான், எந்த தோழராக இருந்தாலும் பேசுவேன், பேசிட்டு பையன் என்ன பண்றான் இதெல்லாம் கேட்பேன். அடுத்த முறை அதே தோழர் வரும்பொழுது பையன் என்ன பண்றான், மனைவி என்ன பண்றாங்க எல்லாத்தையும் கேட்பேன். சில தோழர்கள் வந்து என் பையன் அமெரிக்காவுக்கு போறான், எங்க வேணா போகட்டும், ஆனா நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்க வேண்டும் நீங்க சொல்லி கொடுக்கணும். தாரக மந்திரம், சீக்கிர பத்திரிகை வரலன்னா நாங்க ரெண்டு பேரும் படுற அவஸ்தை, ஏன் எதுக்கு வரல, ஏன் டிக்போஸ் ஆகும், இதுதான் அவர் முதல் கேள்விக்குரியா. நீங்க சென்னையில பல கூட்டங்களுக்கு பார்த்துருக்கீங்க, கேரள சமயத்துல 6:30 போட்டிருப்பாங்க, 6 முதல் ஆளா போய் உட்காந்து, ஏன்னா நான் போனாதான் மற்ற தோழர்கள் தருவாங்க, நான் லேட்டா போகக்கூடாதுன்னு. வந்திருக்கக்கூடிய 100 தோழர்கள் என்எஸ்ஐ வீட்டிலே சந்திச்சிருக்கிறாங்க. அவர் கேட்கக்கூடிய முதல் கேள்விய, உங்கள் வீட்டில் வரையக்கூடிய பெண்களை கூட்டத்துக்கு கூட்டுவாங்க இல்ல மற்ற தோழர்களை கூட்டுவாங்க, அது எவ்வளவு முக்கியன்றது. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். நாங்க ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது பொதும்பு என்பது ஒவ்வொரு தோழர்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய அஞ்சலியாக நான் கருதி அவருடைய பாதையை பின்பற்றுவோம் என்று கூறி நன்றி சொல்லி